கிடந்தாலும் கிடக்கு பாலப்போறனோ வந்து இங்க கெடுக்கு. வணக்கமுங்க, நான் தான் உங்க பட்டிமன்ற பேச்சாளர் தூரன் விவசாயி கே ஆர் மஞ்சுநாதன் பேசுறேங்க. 22/3/2020 இந்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் 144 தடைச்சட்டம் போட்டுக்கிறாங்க கொரோனா ஒழிக்கிறதுக்கு வேண்டி. எனக்கு நாம் சுத்தபத்தமா இருந்தா நோவை இன்னும் பண்ணி போடு, 4 அடி பேசினாலும் 2 அடி தள்ளி நின்று பேசுவா, கையெல்லாம் நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிக்குங்க, ஒரு நாளைக்கு 10 மட்டும் கழுவு, இப்போ இன்னும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுக்குங்க, உடையாந்து தொழிச்சுடுங்க, சாணி தண்ணி கரைச்சி தொழிலுங்க, எந்த நோவும் நம்மளை அண்டாது. பசங்குள்ளையில இருந்தாலும் தொட்டு பேசாதீங்க, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு 10-15 நாளைக்கு தொட்டு பேசாதீங்க, எல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. தாய்பாடு தலை எத்தனை, மம்பாடு மலை எத்தனை, நாளைக்கு வேறு குழப்போச்சேன்னா 1000 பேர் மனசுக்குள் நினைப்பீங்க. எனக்கு குழப்போனால் நாளை மத்தி வந்துரு, உசுறு போனால் வருமா. இந்த நோவை தமிழ்நாட்டு விட்டு இல்லைங்க, இந்தியா விட்டு ஒழிக்கிறதுக்காகவே நம்ம அரசாங்கம் இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்குறாங்க. எல்லாரும் மறக்காமல் நாளைக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆறு விட்டுட்டு வராதிங்க. காத்தாலேருந்து பொழுது வரைக்கும் கோழி எப்படி அடையிறதுன்னு வீட்டுலேயே இருந்தோம் நினைப்பீங்க. ஐயோ, ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா போச்சேன்னு வேண்டாமுங்க. காசு எப்போ வேணால் சம்பாதிக்கல, உசுறு போனால் சம்பாதிக்க முடியாது. உரிப்பான தயிரோடு உரிச்சன நம்மோடு இருக்கணுங்க. வடபாடி பத்திரப்படி இறந்த இடத்துக்காவது, சொந்த வந்த 1000 பேர் இருந்த இடத்துக்காவது, நோ வந்துட்டு நாம தானே அனுபவிக்கணும். ஆகையினால 6 அடி தொட்டு பேசாதீங்க, 2 அடி தள்ளி நினைக்குங்க. இந்த கண்ணு கூட்டிட்டு என்னமோ வாக்கோட கட்டுற மாதிரி என்னமோ கட்டுவாங்க, இதுமோ மவுசு அதை வாங்கி போட்டுக்குங்க. நல்ல மூச்சு காத்து கூட அடுத்த காத்து நம்ம மேலப்படாத பார்த்துக்குங்க. முக்கியமாக இந்த பச்சை குழந்தை பெற்றையோ தாய்மார்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆறே குழந்தை கிட்ட வந்து பேச கூட்டுறாதீங்க. இப்போ இந்த 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் குழந்தையும் இருப்பாங்க, வந்து தெரியாதே ஒருத்தர் முத்தம் கொடுத்து வருவாங்க. இல்லை குழந்தை பார்க்க வந்து பணத்தை கையில் கொடுப்பாங்க, குழந்தை கையில் பணத்தை கொடுக்காதீங்க. எல்லாம் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எல்லாம் என்னன்னோ வந்துட்டு விதியும் பார்க்கணும். விதி என்ன ஒன்று, மதியினால விதி கூட பண்ணலாமுங்க, எல்லாம் நல்லா இருங்க. கொரோனாவை இந்தியா விட்டு கண்டிப்பாக நாம் மனசு வச்சா ஒழிச்சு போடலாமுங்க. அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வேணுங்க. அரசாங்கம் இன்னத்தனை பாடுபட்டால் நாம் ஒத்துழைக்கலாம் காரியமாகாதுங்க. யோசனை வாடு வண்டி மாடு சப்பிச்சாடுமா, நாம் நல்ல யோசனை பண்ணுங்க, நல்லபடியாக இருக்கலாமுங்க. நம்ம ஆயுள் நம்ம கையில் சும்மா கிடந்தாலும் கிடக்கு பாலப்போறனோ வந்து இங்க கெடுக்கு. வணக்கமுங்க, நான் தான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் தூரன் விவசாயி கே ஆர் மஞ்சுநாதன் பேசுறேங்க. 22/3/2020 இந்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் 144 தடைச்சட்டம் போட்டுக்கிறாங்க கொரோனா ஒழிக்கிறதுக்கு வேண்டி. எனக்கு நாம் சுத்தபத்தமாக இருந்தால் நோவை இன்னும் பண்ணி போடு, 4 அடி பேசினாலும் 2 அடி தள்ளி நின்று பேசுவா, கையெல்லாம் நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிக்குங்க, ஒரு நாளைக்கு 10 மட்டும் கழுவு, இப்போ இன்னும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுக்குங்க, உடையாந்து தொழிச்சுடுங்க, சாணி தண்ணி கரைச்சி தொழிலுங்க, எந்த நோவும் நம்மளை அண்டாது. பசங்குள்ளையில இருந்தாலும் தொட்டு பேசாதீங்க, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் ஒரு 10-15 நாளைக்கு தொட்டு பேசாதீங்க, எல்லாம் ஒன்றும் கெட்டு போகாது. தாய்பாடு தலை எத்தனை, மம்பாடு மலை எத்தனை, நாளைக்கு வேறு குழப்போச்சேன்னா 1000 பேர் மனசுக்குள் நினைப்பீங்க. எனக்கு குழப்போனால் நாளை மத்தி வந்துரு, உசுறு போனால் வருமா. இந்த நோவை தமிழ்நாட்டு விட்டு இல்லைங்க, இந்தியா விட்டு ஒழிக்கிறதுக்காகவே நம்ம அரசாங்கம் இப்படி ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்குறாங்க. எல்லாரும் மறக்காமல் நாளைக்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆறு விட்டுட்டு வராதிங்க. காத்தாலேருந்து பொழுது வரைக்கும் கோழி எப்படி அடையிறதுன்னு வீட்டுலேயே இருந்தோம் நினைப்பீங்க. ஐயோ, ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா போச்சேன்னு வேண்டாமுங்க. காசு எப்போ வேணால் சம்பாதிக்கல, உசுறு போனால் சம்பாதிக்க முடியாது. உரிப்பான தயிரோடு உரிச்சன நம்மோடு இருக்கணுங்க. வடபாடி பத்திரப்படி இறந்த இடத்துக்காவது, சொந்த வந்த 1000 பேர் இருந்த இடத்துக்காவது, நோ வந்துட்டு நாம தானே அனுபவிக்கணும். ஆகையினால 6 அடி தொட்டு பேசாதீங்க, 2 அடி தள்ளி நினைக்குங்க. இந்த கண்ணு கூட்டிட்டு என்னமோ வாக்கோட கட்டுற மாதிரி என்னமோ கட்டுவாங்க, இதுமோ மவுசு அதை வாங்கி போட்டுக்குங்க. நல்ல மூச்சு காத்து கூட அடுத்த காத்து நம்ம மேலப்படாத பார்த்துக்குங்க. முக்கியமாக இந்த பச்சை குழந்தை பெற்றையோ தாய்மார்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஆறே குழந்தை கிட்ட வந்து பேச கூட்டுறாதீங்க. இப்போ இந்த 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் குழந்தையும் இருப்பாங்க, வந்து தெரியாதே ஒருத்தர் முத்தம் கொடுத்து வருவாங்க. இல்லை குழந்தை பார்க்க வந்து பணத்தை கையில் கொடுப்பாங்க, குழந்தை கையில் பணத்தை கொடுக்காதீங்க. எல்லாம் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எல்லாம் என்னன்னோ வந்துட்டு விதியும் பார்க்கணும். விதி என்ன ஒன்று, மதியினால விதி கூட பண்ணலாமுங்க, எல்லாம் நல்லா இருங்க. கொரோனாவை இந்தியா விட்டு கண்டிப்பாக நாம் மனசு வச்சா ஒழிச்சு போடலாமுங்க. அதுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வேணுங்க. அரசாங்கம் இன்னத்தனை பாடுபட்டால் நாம் ஒத்துழைக்கலாம் காரியமாகாதுங்க. யோசனை வாடு வண்டி மாடு சப்பிச்சாடுமா, நாம் நல்ல யோசனை பண்ணுங்க, நல்லபடியாக இருக்கலாமுங்க. நம்ம ஆயுள் நம்ம கையில் இல்லை.